நான்மறை செம்பொருள் செந்தமிழாளித்த பாரியலும் புகழ் பாண் பெருமாள் சரணாம் பதுமத் தாரியல் சென்னி ராமானுஷன். ரொம்ப ஆச்சரியமான பாடல் ராமானுஷன் ஊத்தந்தாதி என்னும் பிரபந்தத்தில் உள்ளது. இந்த 108 பாடல்களையும் திருவரங்கத் தமுதனார் என்பவர் பாடினார். இன்னொரு 10 நாட்களிலே ராமானுஜ ஜெயந்தி வரப்போகிறது. சித்திர மாசம் திருவாதிரை திருநக்ஷத்திரம். அது இந்த ஆண்டு மே மாதம் 10 தேதி வருகிறது. இந்த மே 10 தேதி சித்திர திருவாதிரை வந்தால் 999 ஆண்டுகள் முற்றுப்பெறும். ராமானுஷர் அவதரித்து 999 ஆண்டுகள். இந்த கடைசி ஓராண்டு ஆண்டு முழுவதும் கொண்டாட்டங்கள். இவ்வாண்டு முடிந்தால் ராமானுஜர் அவதரித்த 1000 ஆண்டுகள், 1000வது ஆண்டு திருநக்ஷத்திரம் நிறைவேறும். அந்த சமயத்தில் பக்தர்கள் நாம் எல்லாரும் கூடி கண்டிப்பாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ராமானுஜருடைய சம்பந்தத்தை ஏற்படுத்திக்கணும். ஆச்சாரியர்களை பற்ற வேண்டும். அடுத்தது அவரை பற்றின ராமானுஜன் ஊத்தந்தாதிங்கிற பிரபந்தம், அழகான துதி நூல், அந்த நூலை கற்க வேண்டும். அதை தெரிஞ்சுட்டோம்னா எல்லா இடத்துலையும் புஸ்தகம் கிடைக்கிறது. கண்டிப்பாக அதை தெரிஞ்சுட்டால் ராமானுஜருடைய அருள் கிடைக்கும். ராமானுஜர் அருள் கிடைத்தால் பெருமான் அரங்கநாதனுடைய அருளும் உறுதி. அந்த ராமானுஜர் யாரை பின்தொடர்வார்? அவருக்கு ஆழ்வார்கள்னா உயிர். முதல் ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் இடத்திலிருந்து கடைசி ஆழ்வார் திருவங்கி ஆழ்வார் வரை அனைவரையும் தன் தலையால் தாங்குவாராம். தலையில் ஏற்றி வைத்து கொண்டு கூத்தாடுகிறார். தான் பேசும்போதெல்லாம் அவர்கள் மகிமையைத்தான் உரைக்கிறார். அதேபோல் திருப்பாணாழ்வாருடைய திருவடிகளை தன் தலையை விட்டு அகற்றாதவர் ராமானுஜர். அந்த திருப்பாணாழ்வார் எப்படிப்பட்டவர்? அதைத்தான் இந்த பாடல் சொல்லுகிறது. சீரிய நான்மறை செம்பொருள் செந் தமிழால் அளித்த பாரியலும் புகழ் பாண்பெருமாள். இந்த உலகமே புகழக்கூடிய கீர்த்தி படைத்தவர் பாண்பெருமாள் திருப்பாணாழ்வார். அவர் என்ன பாடினார்? சீரிய நான்மறை செம்பொருள், நான்கு வேதத்தினுடைய தேரிய பொருளை செந்தமிழால் அளித்த. அங்குதான் அழகு. ஏன்னா அத்தனை வடமொழியில் இருக்கு வேதங்கள், அதை செந்தமிழில் தீந்தமிழில் திருப்பாணன் நமக்கு கொடுத்தார். சீரிய நான்மறை செம்பொருள் செந்தமிழால் அளித்த பாரியலும் புகழ் பாண்பெருமாள். அப்போ ஒரு பக்கம் வடமொழி வேதம், இன்னொரு பக்கம் தமிழ் மொழி. இந்த ரெண்டையும் சேர்த்து கலந்து அழகான ஒரு பஞ்சாமிர்தத்தை போலே, அழகான ஒரு கலந்த சர்க்கரை பொங்கலை போலே நமக்கு திருப்பாணாழ்வார் கொடுத்துருக்கார். அந்த பாணர் தாள், அந்த திருவடித்தாமர்களை சரணாம் பதுமத் தாரியல் சென்னை ராமானுஷன். சரணாம் பதுமத் தாரியல், சரணாம் பதுமம், பதுமம் பத்மச்சரண, அதாவது திருப்பாணாழ்வாருடைய திருவடி தாமரை. அந்த தாமரையை ராமானுஜர் தன் தலையால் தாங்குகிறார். என்ன அழகான தொடர்பு பாருங்க. திருக்கமலபாதம் வந்து என் கண்ணிலுள்ளனா ஒக்குன்னதே என்ன, பெருமானுடைய திருவடி தாமரை என் கண்ணில் இருக்குன்னு திருப்பாணாழ்வார் பாடினார். ராமானுஜர் என்ன செய்கிறார்? அந்த திருப்பாணாழ்வாருடைய திருவடி தாமரையை நான் தலையால் தாங்குகிறேன் என்னி கூறினார். இப்போ நாம் செய்ய வேண்டியது, அந்த பெருமாளோ திருப்பாணாழ்வார் உள்ளத்தில் வந்து அமர்ந்தார், அவரோடு சேர்த்து திருப்பாணாழ்வார் ராமானுஜர் உள்ளத்தில் வந்து அமர்ந்து நிட்டார். இப்போ நாம் ராமானுஜர் திருவடியை நம்ம தலையில் தாங்கிட்டோம்னா மொத்த பேர் வந்து நம்ம உள்ளத்தில் உட்காந்து விடுவா. ஆனால் சாமர்த்தியமாக இல்லை. இப்படி தான் செய்யணும். நம்ம இப்போ நம்ம எல்லாருக்கும் ஊருக்கெல்லாம் போகணும், இங்கே சேவிக்கணும், அங்கே சேவிக்கணும்லாம் சரி. பேசாத உடையவர் திருவடி, உய்ய ஒரே வழி, அடியேன் ராமானுஜ தாசன் அப்படின்னு சொல்லி ராமானுஜரை கொண்டு வந்து நம்ம உள்ளத்தில் உட்காத்தி நிட்டோம்னால் அவரோட கூட திருப்பாணாழ்வார் வந்துடுவார், 10 ஆழ்வார்களும் வருவா, 108 திவ்ய தேசத்து பெருமான்களும் வந்துடுவா. ரொம்ப திருப்தியான அனுபவமாக இருக்கும். அப்படி கொத்த பெருமை படைத்தவர் திருப்பாணாழ்வார். அந்த பாணர் பாடிய 10 பாசுரங்கள் அமலநாதி பிரான். அதில் இப்போ நாம் பார்க்க போகிறது 2வது பாடல். உவந்த உள்ளத்தனாய் உலகமளந்தண்டமுற நிவர்ந்த நீள்முடியன் அன்னு சேர்ந்த ரிஷாசரரை கவர்ந்த வெங்கனை காகுத்தன் கடியார் பொழில் அரங்கத்தம்மான் அரைச்சி வந்த ஆடையின் மேல் சென்றதான் என சிந்தனையே. என் சிந்தனை திருக்கமலபாதத்திலிருந்து இப்போ
அரைச்சிவந்த ஆடைக்கு போயிற்று. சிவந்த ஆடை பெருமான் இடையில் சாத்தி கொண்டிருக்கிற திருவடி வரைக்கும் நீண்டிருக்கக்கூடிய சகசவேலுங்கிற ஆடை, நல்ல மஞ்சள் பட்டாடைன்னு சொல்லுவோம், சிகப்பு பட்டாடைன்னு சொல்கிறோம், செவ்வரத்த உடையாடை அதன் மேலோர் சிவளிகை கச்சென்கின்றாளால் அவ்வரத்த வடியணையும் அங்ககளும் பங்கயமே என்கின்றாளால் என்றெல்லாம் திருமங்கையாழ்வாருடைய பாசன். பீதாம்பரம்னு சொல்லலையா, மஞ்சள் ஆடை அதுவே சூரியனுடைய வரணமாட்டம் தகதகான்னு இருக்குது. அந்த மஞ்சள் ஆடைக்கு சகப்பு கரை போட்டிருக்கு, அதுக்கு மேலே அந்த சகப்பு கரைக்கு ஜரிக போட்டிருக்கு. இது எல்லாத்தையும் பார்த்தா அவர் திருமேனியா பச்சை பசேல்னு இருக்குது. ஒரு பச்சை இலையை போல் இருக்கிற பச்சை மா மலை போல் மேனி, பச்சை இலையை போலே மரகத பச்சை கல்லை போல் இருக்கிற அழகான பச்சை திருமேனி, அதில் தான் இந்த பீதாம்பரம்ங்கிற மஞ்சள் ஆடையை தரித்து கொண்டிருக்கிறார். அந்த ஆடையின் பேரில் தான் இப்போ பெருமானுடைய திருப்பணாழ்வருடைய நெஞ்சம் போகிறது. திருக்கமலபாதத்துக்கு முதல் பாட்டை முடிச்சு விட்டார், இப்போ அரை சிவந்த ஆடையின் மேல் அடுத்த பாடல் செல்கிறது. உடனே ஒரு கேள்வி வரும், ஒருவேளை பாதத்தை அனுபவிச்சுன்னு வந்தாரே, ஒரு பாட்டால் பாடுற அளவுக்கு தான் பெருமானுடைய பாதகமலத்துக்கு பெருமை இருக்குமோ? அவ்வளோதான் இருக்கணும். ஒன்று திருப்பாணாழ்வாருக்கு இதுக்கு மேலே பாதகமலத்தில் ஒன்று இருக்குதுன்னு தோணலையாக இருக்கும், இல்லை அரங்கநாதனுடைய பாதகமலத்துக்கு இதுக்கு மேலே பெருமை இல்லையா இருக்கும். அதனால தானே முதல் பாட்டை முடித்து விட்டு அடுத்த பாட்டுக்கு ஆடைக்கு வந்துட்டார்னால், ஓ அப்படியல்ல, ஆடை திருக்கமலபாதத்தின் பெருமைக்கும் குறைச்சல் இல்லை, இவருடைய அனுபவிக்கிற ஆசைக்கும் குறைச்சல் இல்லை. பின்ன எதனால் இதுலேருந்து அவர் அடுத்ததுக்கு போனார் தெரியுமோ? அழகா உரையாசிரியர் பெரியவாச்சான்பிள்ளை கூறுகிறார், ஒரு துரும்பு அது கடலில் சிக்குண்டது, ஒரு அலையில் அது அப்படியே தத்தளிக்கிறது, அந்த அலை தூக்கி அடிக்கிற வேகத்தில் அங்கேருந்து தூக்கம் அந்த திரும்ப அந்த பக்கம் போட்டுது, அந்த அலை கொஞ்ச நேரம் அது அப்படி இப்படி ஓடிது, அங்கேருந்து அந்த அலை தூக்கி இன்னொரு அலையில் போட்டுது. இந்த துரும்பாலெல்லாம் ஒரு முடிவும் எடுக்க முடியாது, இங்கே அலை அடித்ததுன்னா அங்கே போய் விட வேண்டிதான், அங்கே அலை அடித்ததுன்னா அங்கே போய் விட வேண்டிதான். ஒருத்தர் சொன்னார், இந்த துரும்பு தேர்ந்தெடுத்து இந்த அலையிலிருந்து அந்த அலைக்கு போயிட்டுன்னா நடக்குமா? இது இருக்கிறது துரும்பு, அலை அடித்ததுன்னா இங்கேருந்து அங்கே போக வேண்டிதானே. அதை போல் திருப்பாணாழ்வாராக இப்போ கமலபாதத்தை விட்டுவிட்டு ஆடைக்கு வரல. கமலபாதம்ங்கிறது ஒரு அலை, அரைச்சி வந்த ஆடைங்கிறது அலை, திருப்பாணாழ்வாருடைய உள்ளம் ஒரு துரும்பு. இந்த துரும்பு இப்போ கமலபாதத்தை அனுபவிச்சுட்டு இருந்தது, அந்த பாதம் ஒரு தூக்கி விட்டு தான் விட்ட உடனே அரைச்சி வந்த ஆடை இருக்கும் இல்லையோ, அந்த அலை பிடிச்சி இழுத்துண்டு, என்ன ரொம்ப நேரமாக ஏதோ திருவடிக்கே பாட்டு பாடின்னு இருக்கீர், இங்கே வாரும் நமக்கு இருக்கிற அழகை என்னான்னு பாரு. இதை சொன்ன உடனே ஒன்று புரியல ஆழ்வாருக்கு, இப்போ மனசு அப்படியே வந்து அடுத்த பாட்டில் விழுந்துடுத்து. இரண்டாவது பாடலால் அறையில் இடுப்பில் சிவந்த சிவப்பு வர்ணத்திலே அழகான மஞ்சள் கலந்திருக்கிற சிவப்பு, அந்த வர்ணத்தில் ஜரிக போட்டு தங்க வர்ணத்தில் இருக்கிற ஜரிக, அதை பார்த்தாலே உள்ளம் பறிபோயித்து. அதற்கு ரெண்டாவது பாடலை அமைக்கிறார். இதுதான் அவதாரிக்கையில் சொல்கிறார், உவந்த உள்ளத்தனாய் உலகமளந்த அண்டமுற. இந்த போஷரத்தில் திருவிக்கிரமாவதாரமும் ராமாவதாரமும் விளக்கப்பட்டு இவ்விரண்டு எம்பெருமான்களையும் திருவரங்கத்தே கண்டேன் என்று ஆழ்வார் கூறிக்கொண்டு வருகிறார் இந்த ரெண்டாவது போஷம். அப்போ உவந்த உள்ளத்தனாய் உலகமளந்த அண்டமுற, முதல்ல பதவுரை என்னன்னு பார்ப்போம். உவந்த உள்ளத்தனாய் மகிழ்ச்சியோட கூட மனத்தவுடைய எம்பெருமான் உலகமளந்து, திருவிக்கிரமாவதாரத்தில் மூவுலகத்தையும் அளந்து அண்டமுற அண்டபித்தி அளவுக்கு ஆகாய அண்டத்தளவு போய் முட்டி ஒரு திருவடியாலே கீழ்லோகம் மற்றொரு திருவடியாலே மேல்லோகத்தையெல்லாம் அளந்தார். நிவர்ந்த உயர்த்திய உடைய நிமர்ந்திருக்கிற நிமிர்ந்த நீள்முடியன், பெரிய திருமுடி திருவபிஷேகம் கிரீட்டம், அந்த உயர்ந்திருக்கிற கிரீட்டத்தோடே கூட நிமர்ந்த நீள்முடியன், இது திருவிக்கிரமாவதாரம். அன்று நேர்ந்த நிசாசரரை, அன்று ராமாவதார காலத்தே நேர்ந்து எதிர்த்து வந்த நிசாசரரை ராட்சசர்களை கவர்ந்த வெங்கனை காகுத்தன், அவர்களுடைய உயிரையெல்லாம் போக்கின கவர்ந்த உயிரை கவர்ந்த வெம் கணை வெவ்விய கணை, ஓர் அம்பால இத்தனை பேரையும் அழித்தாரோ இல்லையோ, அப்படிப்பட்ட வெங்கணை ஓர் வெங்கனை உய்த்தவன் கவர்ந்த வெங்கனை காகுத்தன். காகுத்தன்கிறது காகுத்தன் காகுத்தன் ராமபிரான், கவர்ந்த வெங்கனை காகுத்தன் கடியார் பொழில் அரங்கத்தம்மான். இந்த திருவிக்கிரமனையும் ராமனையும் இன்றெங்கு சேவிக்கிறோம் தெரியுமோ? கடியார் நறுமணம் மிக்கிருக்கிற பொழில் தோட்டத்தாலே சூழப்பட்ட அரங்கம், கடியார் பொழில் அரங்கத்து அம்மான் ஸ்ரீரங்கத்தில் வந்து சுவாமியாக சயனித்து கொண்டிருக்கிறார். எம்பிரான் எனக்கு சுவாமி எனக்கு தலைவர், அரைச்சி வந்த அடையின் மேல் அந்த அரங்கநாதனுடைய அறை இடை சிவந்த அந்த இடுப்பில் சிவந்து விளங்குகிற ஆடையின் மேல்
பீதாம்பரத்தின் மேலே என் சிந்தனை என்னுடைய நினைவானது சென்றது. என் நினைவு போய் பதிந்தது. அப்போ முதல் பாடல் திருக்கமலபாதம் வந்ததுன்னார். பெருமானுடைய திருமணி என்னை தேடி வந்தது. இப்போ ரெண்டாவது பாட்டு என்னுடைய மனம் உடனே அவனை தேடி போயிடுது. அப்போ முதல்ல அவர் முதலடி எடுத்து வைப்பார். முதல் முயற்சி பகவானு தான் இருக்கும். நாம் உடனே அதை தேடி கொண்டு போகிறோம். ஒரு தாயார் குழந்தைக்கு எதுவாக இருந்தாலும் முதல்ல தான் கற்றுக் கொடுக்குறாள். அப்புறம்தான் குழந்தை கெட்டியாக பிடிச்சிக்கும். அதை போல் பெருமான் தாய் ஸ்தானத்தில் இருக்கிறவர் அனைத்தையும் நமக்கு கற்றுக் கொடுக்குறார். திருக்கமலபாதம் வரும். வந்த பிற்பாடு நம்ம நெஞ்சு அவனுடைய அரைச்சி வந்த ஆடையின் மேல் சென்றது. இனி போஷரத்தின் ஆழ்பொருள் உவந்த உள்ளத்தனாய் உலகமளந்தண்டமுற. பெருமாள் திருவிக்கிரமாவதாரம் பண்ணுறார். அப்போ அவருக்கு என்ன மகிழ்ச்சி? உவந்த உள்ளம்னு சொல்லியிருக்காரே, திருவிக்கிரமனுக்கு என்ன மகிழ்ச்சி? ஒரு கல்லில் பல மாங்காய்கள் அடித்த மகிழ்ச்சி. ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் கேள்விப்பட்டிருக்கும், ஆனால் இப்போ ஒரு கல்லில் பல மாங்காய். என்ன திருப்தி பகவானுக்குன்னால், சின்ன காலை காட்டினோம், பெரிய காலால் அளந்துட்டோம். இந்திரன் ரொம்ப அழுதார், என்னுடைய ராஜ்யம் பறிப்பெடுத்தே மகாபலி தூக்கின்னு போயிட்டானேன்னுட்டு. அதை மீட்டு கொடுக்கறதுக்கு தானே வாமனமூர்த்தி போனார். மூன்றடி மண்ணை பிச்சை கேட்டார், உடனே அவனும் கொடுத்தான். உலகத்தையெல்லாம் தாவி வளர்ந்துவிட்டார். இப்போ அவருக்கு என்ன திருப்தி தெரியுமோ? நம்ம பக்தன் ராஜ்யத்தை மீட்டு கொடுக்க சொன்னான், மீட்டு கொடுத்து விட்டோம். அப்போ பக்தனுடைய காரியத்தை முடிச்சுட்டோம். இதனால் திருப்தி. ரெண்டாவது, ஆழ்வார்களுக்கெல்லாம் ரொம்ப திருப்தி வந்து சொல்லியோ, திருவிக்ரம அவதாரம் ஒரு அவதாரம் கிடச்சி கொடுத்தேன், கிடச்சதுன்னு அவர்களுக்கு திருப்தி. அப்போ ஆழ்வார்களுக்கு திருப்தி கொடுத்தோன்னு இப்போ பெருமாளுக்கு சந்தோஷம். மூணாவது, நம்மாட்ட இருக்கிற மொத்த பேருடைய தலையிலேயும் திருவிக்ரமன் தன் திருவடிகளால் தொட்டு தொட்டு அளந்துட்டாராம். எல்லா குழந்தைகளையும் தானே தொட்டுண்டாரோ இல்லையோ, அதனால் வந்த திருப்தி. ஒரு குழந்தை தூங்கி போச்சு, தாயார் அடுக்கலையிலேருந்து வேலையை முடிச்சுட்டு 10:30 வந்தா, ஓஞ்சு போய் அந்த குழந்தைய கட்டின்னு படுத்துக்கிறா. அதுக்கு ஒன்றும் தெரியாது, அம்மா வந்து கட்டின்னு இருக்கான்னு. ஆனால் அந்த குழந்தைய முதுகில் கட்டினதுனாலே, அதை தொட்டதுனால தாய்க்குத்தானே திருப்தி. அதே போல் நம் அத்தனை பேரை தலையும் தன் திருவடியால் தீண்டினதுனாலே பெருமான் உவந்த உள்ளத்தனாய் திருப்திப்பட்டார். இன்னொன்று, வேதங்களுக்கு இப்போ திருப்தி. ஏன்னா அதுகள் நன்னா பேசுறதுக்கு ஒரு அவதாரம் கிடச்சிருத்தோ இல்லையோ, மிருகோன பீமஹா குச்சரோகிரிஷ்டா யஸ்யோருஷு த்ரிஷு விக்ரமணேஷு என்று புருள் சூக்தம் பேசித்தோ இல்லையோ. இப்படி எல்லாருக்கும் ஆனந்தம், பெருமானுக்கும் ஆனந்தம். உவந்த உள்ளத்தனாய் உலகமளந்து அனைத்துலகத்தையும் தான் அளந்தார். உலகத்தவர்களுடைய துக்கமெல்லாம் அவருது, உலகத்தவர்களுடைய சுகமெல்லாம் அவருது. அந்த அளவுக்கு தாயுள்ளம் கொண்டவர். உலகமளந்து கரடுமுரடான உலகம், பண்டிதர்களும் இருப்பா, பாமரர்களும் இருப்பா, பணக்காரன் இருப்பான், ஏழை இருப்பான், ஆனால் வித்தியாசமே பார்க்காமல் மொத்த பேர் தலையிலையும் தன் திருவடி வைத்தார். உலகத்தை பொதுவாக வைத்தார். இது குணமுடையவனா குணமில்லாதவனா நல்லவனா தீயவனா பார்க்கலை. அதுதான் உலகமளந்து அண்டமுற நிவர்ந்த நீள்முடியன். அண்டபித்தி அளவுக்கு போயிற்று. அந்த திருவடியை நம்ம தலையால் எப்போ தாங்குவோம்? கதா புன சங்கர தாங்க கல்பக துவஜாரவிந்தாங்குஷ வஜ்ரலாஞ்சனம் த்ரிவிக்ரமத்வ சரணாம்புஜத்வயன் மதிய மூர்த்தானம் அலங்கரிஷதீன்னு ஆளவந்தார் பிரார்த்திக்கிறார். படிக்களவாக நிமிர்த்த நின் பாதபங்கயமே தலைக்கணியாயின்னு ஆழ்வாருடைய பிரார்த்தனை நம்ம ஒத்தொத்தரும் பூசிக்கும் போது கேட்டுக்கணும். என்னைக்கு நின் செம்மா பாதபற்பு தலை சேர்த்தொல்லை தேவரியருடைய திருவடிகளை அடையேன் தலையால் எப்போது தாங்குவேன். அது தாங்கிட்டோம், நம்ம சூடு வெப்பம் பாப்பம் என்னென்ன அபச்சாரம் அபராதம் மொத்தம் தொலையர். அதனால தான் அந்த திருவடி வேணும்னு கேட்டுக்கிறார்கள். நிவர்ந்த நீள்முடியன் பெருமானுடைய அந்த நிமிர்ந்திருக்கிற கிரீட்டம், அதை பார்த்தாலே என்ன தோணும்? இந்த திருவடிக்கேற்ற முடி, அந்த முடிக்கேற்ற திருவடி. திருவடியை கெட்டியாக பிடிச்சிருந்தோம், யார் காலில் விழுந்துட்டோன்னு சந்தேகம் வந்தது. நிமிர்ந்து பார்த்தோம், ஓ இந்த முடியுடையவன் தானே முழு முதல், அவர் திருவடியில் தான் விழுந்திருக்கும். நிமிர்ந்த நீள்முடியன் நீள்முடியன் அன்னு நேர்ந்த நிசாசரரை கவர்ந்தவங்கனை காகுத்தன். அன்று ராமன் நிற்கிற நிலையை பார்த்தாலே இதோ சரணம் அப்படின்னு வர்றது தானே நியாயம். அதை விட்டுட்டு அவனோட எதிர்த்து சண்டை போடுறேன்னு வந்தானே முட்டாள்கள், அதைத்தான் சராசரர் நிசாசரர்னு சொல்கிறார். நிசாசரர்னா இரவு பொழுதில் சஞ்சரிக்கும் அரக்கர்கள். அன்று ராமன் ஜிதம்னு நின்ற அன்று நேர்ந்த எதிர்த்து வந்த நிசாசரரை பெருமானை பார்த்த உண்டே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு பாடுறதை விட்டுட்டு அம்பேடு வில்லேடு வேல்கம்பேடுன்னு சொன்னால் அழிஞ்சே போயிட்டான். அன்னு நேர்ந்த நிசாசரரை கவர்ந்த வெங்கனை காகுத்தன். ராமன் ஒரு கணை விட்டாலும் வெங்கணை நெருப்பாட்டம் வருமா. ராமேரிதாக ராட்சச புங்கவானாம் ஆசீவிஷோபமாக விஷத்த ஒத்த நெருப்ப ஒத்த கங்குகளைப் போல வரும் கணை கவர்ந்த வெங்கனை காகுத்தன் ராமன். கடியார்பொழில் அரங்கத்தம்மான் அந்த ராமன் எது வழியாக வந்தார் தெரியுமோ? லங்கையில் பெரிய யுத்தத்தை முடிச்சுட்டு
தெற்கு வாசல் வழியாக உள்ளே வந்து ஸ்ரீரங்கத்தில் படுத்துனுட்டார். திருவர் திருவேங்கடத்தில் நின்றிருந்தார், அங்கிருந்து இறங்கி வடக்கு வாசல் வழியாக வந்து ஸ்ரீரங்கத்துக்குள்ளே வந்துட்டாராம். ஸ்ரீரங்கத்தில் வடக்கு வாசல் இருக்குது, தெற்கு வாசல் இருக்கோ இல்லையோ, திருவேங்கடத்துலேருந்து வரணும்னா வடக்கு வாசல் வழியாக வந்துருவாராம். லங்கேல ராமனாக முடிச்சுட்டு வரணும்னா தெற்கு வாசல் வழியாக வந்துருவாராம். கவர்ந்த வெங்கனை காகுத்தன் கடியார்பொழில் அரங்கத்தம்மான், நமக்கு திருவிக்கிரமனை சேவிக்கிற வாய்ப்பும் இல்லை, ராமனை சேவிக்கிற வாய்ப்பும் இல்லை. அப்போ பாக்கி அவர் ரெண்டு பேருக்கும் பிரதிநிதியாக அரங்கனை சேனிச்சுருக்காரு இல்லையோ, அரங்கத்தம்மான் அரைச்சி வந்த ஆடையின் மேல் சென்றதாமென சிந்தனையே. அந்த பெருமானுடைய சிவந்திருக்கிற அழகான ஆடை பட்டு பீதாம்பரத்தின் மேலே என் உள்ளம் ஓடோடி போயித்துங்கிறது இரண்டாவது பாசுரத்தின் கருத்து. ஆழ்வார் உள்ளம் இன்று வரைக்கும் அரைச்சி வந்த ஆடையில் இருக்கட்டும், அதை விட அழகு உந்தித்தாமரை மூணாவது பாட்டில் இழுக்கப் போகிறது, கேட்போம்.